நலபலியாதான் இருக்கணும், இருக்க போனா 100% வாய்ப்பு உள்ளது. இது வந்து அதிகாரிகள் வந்து கண்டுபிடிக்கணும். வீட்டுல சொல்றாங்க, இவங்களுக்கு தேடுறாங்க, போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நண்பனின் குழந்தைகளை ஆசையாய் பேசி அழைத்து சென்று நடு இரவில் காட்டுக்குள் வைத்து கொலை செய்த இளைஞர், குழந்தைகளை கொன்றுவிட்டு சடலத்தின் அருகிலேயே அமர்ந்தபடி இருந்த இளைஞரால் பரபரப்பு. கோயிலுக்கு அருகிலேயே சடலமாக மீட்கப்பட்ட குழந்தைகள் நரபலி கொடுக்கப்பட்டதா? இருக்கணும், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சிங்கல்பாடி ஏரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் வசந்தகுமார். கட்டட கான்ட்ராக்டரான இவரும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியை சேர்ந்த கட்டட தொழிலாளியான யோகராஜ் இருவரும் நண்பர்களாக பழகியுள்ளனர். கட்டட கான்ட்ராக்டர் வசந்தகுமாருக்கு கடந்த ஆண்டு திருமணம் ஆன நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 3 மாதங்களாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். யோகராஜுக்கு திருமணமாகி 5 மற்றும் 4 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். யோகராஜுடனான தொழில் ரீதியான நட்பு அதிகமாகவே யோகராஜின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினருடன் பழகும் அளவிற்கு வசந்தகுமாருக்கு நட்பு நெருக்கமாகியுள்ளது. ஒரு 5 வருஷம் எங்க அப்பா வந்து நம்ம ஊர்ல வந்து ஜீவிகா கொடுத்திருந்தாரு. இப்ப ஒரு 8 வருஷம் முன்னாடி வீடு கட்டி இங்க வந்தாங்க. அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க. இங்கே 3 ஆம்பளை பசங்க, ஒருத்தர் பெங்களூர்ல, ஒருத்தர் சென்னையில இருக்கான், இவன் வந்து 2வது பையன். இந்த நிலையில் சம்பவத்தன்று யோகராஜின் வீட்டிற்கு சென்ற வசந்தகுமார் வழக்கம் போல் யோகராஜ் மற்றும் அவரது மனைவியிடம் பேசியுள்ளார். வீட்டுல சொல்றாங்க, இவங்களுக்கு தேடுறாங்க, போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதையடுத்து யோகராஜின் குழந்தைகளான 5 வயதான ரோஹித் மற்றும் 4 வயதான தர்ஷன் ஆகியோரை கடைக்கு அழைத்து செல்வதாக கூறிய வசந்தகுமார் தனது 2-சக்கர வாகனத்தில் இருவரையும் அமர வைத்து கடைக்கு அழைத்து சென்றுள்ளார். குழந்தைகளை அழைத்து சென்ற வசந்தகுமார் நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் வசந்தகுமாரின் செல்போன் எண்ணிற்கு யோகராஜ் தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது வசந்தகுமாரின் செல்போன் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததைக் கண்டு சந்தேகமடைந்த யோகராஜ் ஆம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து ஆம்பூர் காவல் நிலைய அதிகாரிகள் அருகில் உள்ள அனைத்து காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்த நிலையில் காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மேலும் வசந்தகுமாரின் செல்போன் கடைசியாக அவரது சொந்த ஊரான சிங்கல்பாடி ஏரிப்பட்டி கிராமத்தில் அணைக்கப்பட்டது என்பதை செல்போன் டவர் மூலம் போலீசார் கண்டறிந்தனர். இதற்கிடையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பே ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் கோவிலிற்கு அருகே 2 குழந்தைகளின் சடலத்துடன் வசந்தகுமார் அமர்ந்திருந்ததை பார்த்து அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொதுமக்கள் தன்னை பார்த்ததை அறிந்து கொண்ட வசந்தகுமார் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து தகவல் அறிந்து சிங்கல்பாடி ஏரிப்பட்டி கிராமத்திற்கு வந்த திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷரியா குப்தா தலைமையிலான காவல்துறையினர் சடலமாக கிடந்த குழந்தைகள் ரோஹித் மற்றும் தர்ஷன் ஆகியோரின் உடலை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் உதவியுடன் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்ட போலீசார்
வயக்காட்டிற்கு நடுவே கிடந்த வசந்தகுமாரின் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். வசந்தகுமாரின் இருசக்கர வாகனத்தை கண்டறிந்த போலீசார் அருகில்தான் வசந்தகுமார் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை தேடத் தொடங்கினர். தொடர்ந்து பொதுமக்களின் உதவியுடன் ஒவ்வொரு வீடாய் தேடுதல் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த வசந்தகுமாரின் பாட்டி வீட்டிற்குள் கிடந்த கட்டிலின் அடியில் வசந்தகுமார் பதுங்கியிருந்ததை கண்ட போலீசார் அவரை கைது செய்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் வசந்தகுமாரை சூழ்ந்த நிலையில் அவரை மீட்டு ஆம்பூர் கிராம காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வசந்தகுமாரே இரண்டு குழந்தைகளையும் கொலை செய்தது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து எதற்காக கொலை செய்யப்பட்டனர் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் தனது மனைவியை பிரிந்து 3 மாதங்களாக வசந்தகுமார் வாழ்ந்து வரும் நிலையில் மிகுந்த மன அழுத்தத்தில் அவர் இருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கோவிலிற்கு அருகிலேயே இக்கொலை சம்பவம் நிகழ்ந்துள்ளதால் இது நரபலியாக இருக்கக்கூடும் எனவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். நண்பனின் குழந்தைகளை ஆசை வார்த்தை பேசி அழைத்து சென்று இளைஞர் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.